பாரம்பரிய சமையல் பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நெல்லிக்காய் துவையல். நெல்லிக்காய் துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய், காய்ந்த மிளகாய், உப்பு, மிளகு, சீரகம், வெங்காயம், கடுகு உளுத்தம்பருப்பு, தேங்காய், நல்லெண்ணெய், இஞ்சி, கருவேப்பிலை. நெல்லிக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாணலி சூடானதும் நல்லெண்ணெய், மரச்சக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுக்கணும், கொஞ்சம் கோல்டு கலரில் ஆகணும். இப்போ கோல்டு கலர் வந்துருச்சு, இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது அஞ்சி, காஞ்ச மிளகாய், காய்ந்த மிளகாய் போட்டு அதையும் வறுத்துக்கலாம். இதையும் எடுத்துடலாம். அடுத்தது மிளகு, சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துடலாம். இது ஏன் தனித்தனியாக வறுக்கணும்னா, மொத்தமாக போட்டோம்னா ஒன்று வறுபடும் ஒன்று வறுபடாது, அதனால தான் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெல்லிக்காயை போட்டு வதக்கிக்கலாம். நாலு நெல்லிக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கடைசியாக அரைக்கப்பு தேங்காய் துருவல், இதையும் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் சூடானா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். கொஞ்சம் சூடானவொடனே ஆஃப் பண்ணிடலாம். சூடாயிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது எல்லாம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தால் நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிரும். இது ஆறட்டும். நெல்லிக்காயில் அதிக அளவு சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளமே வராது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால தோல் புற்றுநோய் வராமல் தடுக்குது. நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான், எல்லா சீசன்லேயும் இது கிடைக்கும். இதை வாரத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து சாப்பிடுங்க, தோல் சுருக்கம் வராமல் என்றும் இளமையாக இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசஞ்சிருச்சு, நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து தாளிச்சிக்கலாம். பற்ற வச்சுட்டு நல்லெண்ணெயில் தாளிச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லெண்ணெயில் தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கிறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நெல்லிக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நெல்லிக்காய் துவையல் செய்வது எப்படி? நெல்லிக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வாணலி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். மிளகு சீரகம் இதையும் வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண நெல்லிக்காய், அது வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதுவும் வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினால் சத்தான நெல்லிக்காய் துவையல் தயார். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் நேந்திரப்பழ பூரி நெல்லிக்காய் துவையல் பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு வித்தியாசமான பாரம்பரிய உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.